வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்னைக்கு வந்து நோய் வராமல் தடுக்கக்கூடியது, அதே மாதிரி வந்த நோயை வந்து சீக்கிரமாகவே குணமாக்கக்கூடிய தன்மை உள்ள இந்த மணத்தக்காளி காய் அல்லது பழத்தை வந்து எப்படி அதிக நாள் வச்சு பயன்படுத்துறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி காய் அல்லது பழத்தை வந்து நம்ம வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே காய் அல்லது இந்த பழத்தை வந்து வத்தலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா குறைஞ்சது ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு பாதுகாக்கலாம். மணத்தக்காளி கீரை மாதிரியே இந்த காய் அல்லது பழத்துக்கு வந்து உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி பசியை தூண்டக்கூடிய தன்மை உண்டு. வாய்ப்பும் குடல்புண் ஆற்றக்கூடிய தன்மையும் இந்த மணத்தக்காளி காய்க்கு உண்டு. நம்ம கடையில் போய் மணத்தக்காளி வத்தல் வாங்குற விட நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைக்கு நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ மணத்தக்காளி வத்தலை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து நம்மளோட மாடி தோட்டத்தில் இருந்து ஒரு கப் அளவுக்கு மணத்தக்காளி காய் பழம் ரெண்டையுமே நான் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். பறிச்சுட்டு வந்திருக்கேன். மணத்தக்காளி காயை வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் இருக்க காம்பெலாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். நான் அதிகமாக இருக்கனால காம்பை வந்து தனியாக பிரித்து எடுக்கலை. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மற்ற காய்களில் வந்து நம்ம வத்தல் போடுறோம் அப்படின்னா அந்த காயை வந்து கொஞ்சமாக கீறி விட்டுப்போம் அல்லது ரெண்டாக நறுக்கி விடுவோம். அப்போ தான் நம்ம சேர்க்குற அந்த உப்பு மோர் எல்லாமே அந்த காய்க்குள்ளே சார்ந்துருக்கும். ஆனால் மணத்தக்காளி பழத்தை வந்து நம்ம அந்த மாதிரி கீற முடியாது. அதனால நம்ம உப்பு சேர்த்து ஒரு 2 நாள் நல்லா ஊற விடணும். அப்போ தான் அந்த காய்க்குள்ளே வந்து அந்த உப்பு வந்து நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 2 நாள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நடுவில் வந்து 1 தடவை இல்லை 2 தடவை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு எல்லாமே மணத்தக்காளி காய்க்குள்ளே நல்லா சார்ந்து இருக்கு. இப்போ இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு நல்லா புளிச்ச மோர் சேர்த்துக்கிறேன். மோரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு திருப்பி நம்ம 1 நாள் முழுக்க அந்த காயை வந்து மோரில் நல்லா ஊற விடணும். இப்போ 1 நாள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மறுநாள் காலையில் நம்ம இந்த காயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள், காய் வந்து நல்லா காஞ்சி இருக்கு. மீதம் இருக்க மோரில் அந்த மணத்தக்காளி காயை திருப்பி நம்ம ஊற விடலாம். இப்போ 2வது நாளும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மோர் வந்து மீதம் இருக்குது. இதை வந்து நம்ம விருப்பப்பட்டால் கருவேப்பிலை செடி அப்படி இல்லைன்னா எலுமிச்சை செடி இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து இந்த தண்ணியை கலந்து உரமாக விட்டுறலாம். 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சாச்சு. பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு மணத்தக்காளி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மணத்தக்காளி வத்தலை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குறைஞ்சது 1 வருஷம் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் வந்து தேவைக்கு அதிகமாக இந்த மாதிரி மணத்தக்காளி காயோ அல்லது பழமோ இருந்துச்சுன்னா இந்த முறையில் நீங்களும் மணத்தக்காளி வத்தல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.